ஹே வெல்கம் பேக் எவ்ரிவன். உங்கள் மிஸ்டர் ஒன் மேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகுது என்னென்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வந்து புல்டேஸ் ஃபோரில் வந்து நம்ம ஒரு பேஸை முதல்ல பார்ப்போம். ஸோ இந்த பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பேஸாக இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரப்போவேன். ஸோ வால்ஸுக்கு உள்ள நிறைய டிஃபென்சஸ் இருந்து வெளியே வந்து வால்ஸுக்கு உள்ள சின்ன கம்மியான டிஃபென்சஸ் இருந்து வெளியே அதிக டிஃபென்ஸ் இருந்தால் நீங்கள் பர்பேவன்ஸ் எடுத்து ஃபுல்லாக வாக் விட்டு 70% கிட்ட வாங்குங்க. அதுதான் ஒன் ஆன் ஒன் ஐடியா. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பர்பேவியன்ஸே யூஸ் பண்ணி அடித்து நோக்கி எவ்வளோ வாங்கினேன், 64 வாங்கினேன் நினைக்கிறேன். ஆமாம், 64 வாங்கிட்டேன். இது வந்து அட்டகாசமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி நீங்கள் போங்க, அந்த பேஸ் இருக்க மாதிரி அட்டாக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பேஸோட வீக்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதா அந்த காய். ஸோ இந்த பேஸில் இருந்து ஆர்ச்சர் யூஸ் பண்ண கண்டிப்பாக பேஸ் போட்டுக்கும். பட் அவங்க ஆர்ச்சர் யூஸ் பண்ணாமல் மற்ற இந்த வழி ஏதாவது ட்ரை பண்ணுனா கண்டிப்பாக அவங்களால சக்சீட் அடையவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பேஸ் இதுவே. ஸோ ஓகே, நம்ம இன்னொரு மற்ற ரீப்ளே ஏதாவது பார்ப்போம், பேக் டு பேக் ரீப்ளேஸ். ஓகே, இப்போ வந்து இது இந்த பேஸை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருந்தாரு. பட் வழக்கம் போல் வெளியே தான் அதிகமாக பில்டிங்ஸ் இருந்த காரணத்தினால பேரியன்ஸே ஃபுல்லாக யூஸ் பண்ணி இந்த அட்டாக்லேயும் அற்புதமான வெற்றியை பெற்றிட்டேன். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ரெண்டு இடத்துல ட்ராப் வச்சுருந்தாரு. ஃபஸ்ட்டு ரெண்டு பேர்பேன்ஸ் வச்சு அந்த ட்ராப் எடுத்துட்டேன். ஸோ காய்ச்சி இது வந்து ட்ராப் பேஸில் வைக்கலான்னே நிறைய பேர் வச்சு அங்கே ட்ராப் தான் இருக்குன்னு தெரியும். ஆனால் அங்கே வைக்கிறது எப்படின்னா அது இங்கே என்ன இருக்குன்னே தெரியாமல் இருக்க போது அந்த மாதிரி வைக்கிறாங்க. பட் இப்படி சொல்லி சொல்லியே அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுது. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா 50% எடுக்க முடிஞ்சு, அதாவது 1 ஸ்டார். அதனால தான் நான் வெற்றி பெற்றேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு லைவாக அட்டாக் பார்த்துட்டோம். இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு லைவ் அட்டாக்கு போயே ஆகணும். இது வந்து லைவ் அட்டாக் இல்லை, இப்போ வந்து நம்ம ரீப்ளேஸ் தான் பார்த்தோம். ஸோ இப்போ லைவ் அட்டாக் போப்போம். ஸோ இந்த பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக காப்பி பண்ணிக்கோங்க காய்ஸ். வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது அதை பாஸ் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஸை வந்து நம்ம எங்கிட்டிருந்து அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கணும். க்ரஷ்ஷோ இல்லை, ஒரு பெரிய தொல்லையே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர் ஐடியா வந்திருக்கு காய்ஸ் எனக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போவேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோடய ஆர்ச்சர்ஸ் எடுத்து இந்த க்ரஷ்ஷை காலி பண்ணிவிட்டு அப்போமா வந்து ஜெயின்ஸ் அனுப்பி உள்ளே போய் எல்லாத்தையும் முடிப்பேன். அந்த நேரத்தில் என்னோடய பர்பேவியன்ஸை இறக்கிடுவேன். ஓகே, பர்பேவியன்ஸையும் இறக்க போவேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆர்ச்சர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண அதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பர்பேவியன்ஸ் இறக்குவோம். ஓகே ஓகே, ஆர்ச்சர்ஸ் அவங்களுக்கு நம்ம ஜெயின்ஸ் இறக்கிவோம். ஓகே, ஜெயின்ஸ் இறங்கியாச்சு. சேஞ்ச் ஆகின பிறகு நம்மளோட பர்பேவியன்ஸை சொன்னபடியே இருக்குவோம். ஸோ கமான் காய்ஸ், இதில் 1 ஸ்டாருக்கான முயற்சி எடுப்போம். ஸோ இருந்தாலும் 1 ஸ்டார் எடுக்க முடியுமா கிட்டக்க இருக்கும். 43% ஓ 48% போச்சு. 48% எடுத்துட்டோம். பட் இருந்தாலும் 1 ஸ்டார் எடுக்க முடியல. அவர் எப்படி அட்டாக் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு வெற்றி இல்லை தோல்வி. அவர் 58% எடுத்துட்டாரு. நான் சொன்னேன் அவர் ஆர்ச்சர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பேஸ்க்கு ஆகாதுன்னு. கரெக்டாக அவர் ஆர்ச்சர் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இது வந்து அற்புதமான பேஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த பேஸை காப்பி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சில ஆல்டர்னேஷன்ஸ் பண்ணுங்கள். அதாவது அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியே அதிகமாக யூஸ் பண்ணியே ஸ்டாக் வாங்கிட்டு இருந்தாங்க, அதை நீங்கள் சேஞ்சஸ் மாற்றுங்க. ஸோ இப்படி தான் பேஸ் செட் பண்ணணும். ஒரு பேஸை நீங்கள் இப்படி செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ராஃபிஸ் கூடும். இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக கேம் விளையாடுறதுனால எனக்கு 1-2-6-7 இருக்குது. அதிகமாக சும்மா சும்மா வந்து போட்டுவிட்டு போயிடுவேன். ஸோ தோத்தா கண்டுக்க மாட்டேன். ஸோ அதனால் ட்ராஃபிஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஒரு ட்ராஃபி புஷ் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து என்னோடய எய்ம் என்னென்னா புல்டு ஹால் 4 மேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மேக்ஸ் ஆனோடனே மாசாக இருக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்னு தெரியுமா காய்ஸ்? அதாவது புது ட்ரூப் ஐடியாஸ், அதை பற்றின வீடியோஸாக இருக்க போகுது. அது வந்து இன்னும் 2-3 டேஸில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுவோம். ஸோ காய்ஸ் ஸ்டூடெண்ட் விடே போயிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். லைக், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.